ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ராக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ராகி சேமியாவை வச்சு ஒரு புட்டு பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஸ்நாக்கும் கூட, ஹெல்தியான ஸ்நாக் ப்ளஸ் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ராகி சேமியாவை கொட்டிக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது ஒரு நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இதை எடுத்து உடைச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அதை உடைச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆவிலேயே நல்லா வெந்துருங்க. ஸோ இதுதான் பதம். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கிறது தெரியும். ஸோ நம்ம ராகி சேமியா புட்டு தயாராகிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு தயார். தேங்க்யூ.